5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது அமேசான் பிளிப்கார்ட் ஸ்பென்சர் அண்ட் விவேராமால் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டீடைல்ஸ் கால் 8925025116. உலகத் தமிழர்கள் அனைவரையும் பிபி டிவியினுடைய செய்தி அலசல் இந்த நிகழ்ச்சி கலந்துரையாடலுடைய தலைப்பின் கீழ் நான் தற்போது தொடர்ந்து பேச இருக்கின்றேன். இன்று மாலை இப்பொழுது மணி 9 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் பிபி டிவி சட்டையற குறைய 1 கோடி இணைப்புகளோடு உலகத் தமிழர்களை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, இந்தியாவில் மாட்சிமை நிறைந்த ஒரு தேசம். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு புளூரிஸ்டிக் சொசைட்டி, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம். இந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்த தேசத்தில் பல கலாச்சாரங்கள், பல தேசிய கொள்கைகள், தமிழ் தேசிய கொள்கை, இந்து தேசிய கொள்கை இப்படியெல்லாம் உண்டு. பல தேசிய கொள்கைகளும், பல அடையாளங்களும், பல மத வழிபாடுகளும், பல சடங்குகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசம், அதுதான் இந்திய தேசம். இந்த தேசத்தினுடைய இறையாண்மை, சாவரின் கண்ட்ரி, இறையாண்மை கொண்ட இந்த தேசம் எவ்வளவு அழகு என்பதை சர்வதேச சமூகம் எப்படி அங்கீகரித்திருக்கிறது என்றால், இங்கே ஒரு மலைக்கிராம மக்களுடைய சடங்குகளுக்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை கொடுக்கின்றது. சமஸ்கிருதத்திற்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராம தேவதைகளை, நம்முடைய கிராம தேவதைகளை வணங்கும் சோடலன், சோடலை, சொல்லமாடன், முப்பிடாரி இல்லையா, மலையாட்டியம்மன், படவட்டம்மன், பன்னாரியம்மன், விஷ்ணு, சிவா, இப்படியெல்லாம் பெருங்கடவுள்கள் கோயிலுக்கும் சிறு தேவதைகளுக்கும் கூட இங்கே வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஏப்ரஹாமிக் ரிலீஜன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம், கிறிஸ்தவத்திற்கும் இங்கே பெரும் மதிப்பு உண்டு. சீக்கிய மக்கள் குரு கோவிந்த் சாஹிப் அவர்களுடைய கொள்கைக்கும், குருநானக் அவர்களுடைய கொள்கைக்கும், ஃபார்சிக்கும் இங்கே இடம் உண்டு. இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த தேசத்தில் கடவுள் இல்லை, இங்கர்சால் பெரியாருடைய கொள்கைகளுக்கும் இங்கே இடம் உண்டு. அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது புரிகிறதா? இது ஒரு தலைவாலை இலையில் அழகான வெள்ளை அரிசிச்சோற்றை வைத்து அந்த அரிசிச்சோற்றில் சாம்பாரை ஊற்றுகின்றோம். இது ஒரு விதமான ருசி. இதில் பருப்பு, இதில் முக்கூட்டு கறிகள், அரைத்த சாம்பார் எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு அழகான சாம்பார். அதற்கு பின்பு பச்சை கலரில் ஒரு பொரியல், அல்லது மஞ்சள் கலரில் ஒரு பொரியல், பச்சை நிறம் கலந்த தக்காளி எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு. இதற்கு பின்பு உப்பு, அப்பளம், ஊறுகாய், தயிர் பச்சடி, கட்டித்தயிர், மோர், ரசம், புளிக்குழம்பு, அதற்கு பின்பு ஒரு சுவீட்டு வாழைப்பழம். இதுதான் உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம். இப்போ உங்களுக்கு கேட்டால் அவனுக்கு தெரியும், வெள்ளைக்காரன் வந்து அப்படிலாம் சாப்பிட்றதில்லை. அவன் சாப்பிட்டா ஒரு பிரெட்டை எடுத்து அந்த பிரெட்டில் ஒரு ஆம்லேட்டை அப்படி போட்டு ஸ்டோவ் பண்ணி உள்ளே வச்சு அதில் லைட்டாக பெப்பரை போட்டு சாப்பிட்டு போயிடுவான். மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா கறியை சுட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்திய தேசத்தில் மட்டும்தான் அந்த சாப்பிட்ற கூட ஒரு அழகு நிறைந்த ஒரு தேசம். இதை ஏன் சொல்லிட்டு தான் நான் இப்போ பிரச்சனைக்குள்ளே வரப்போகிறேன், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். வாழை இலையை போட்டு அதில் உப்பை வைத்து, அதில் ஊறுகாவை வைத்து, அதில் பொரியலை வைத்து, அப்பளத்தை வைத்து, அவியலை வைத்து, கூட்டு வைத்து, சாம்பார் வைத்து, புளிக்குழம்பு வைத்து, ரசம் வைத்து, கட்டித்தயிர் வைத்து, மோர் வைத்து, கடைசியில் ஒரு வாழைப்பழம், அழகான கேசரி அல்லது ஒரு ஸ்வீட், பலப்பிரதம் ஸ்வீட்டு வச்சுருக்காங்க. இவ்வளவுமே சாப்பிடணுமா வெள்ளக்காரெல்லாம் பார்க்குறான். அதுதான் இந்த நாட்டினுடைய அடையாளம். இவ்வளவு இருக்கு ஐயா, இதில் உள்ள புளிப்பு இருக்கும், உள்ள கசப்பு இருக்கும், உள்ள சரியான இனிப்பு இருக்கும், இன்னொன்று எல்லாம் போட்டு முருங்கைக்காய், அவரக்காய், பச்சடி எல்லாம் சாப்பிடும். இப்படிப்பட்ட தேசத்தில்தான் இந்திய தேசம் என்பதை இயற்கை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றது. அதுவும் தமிழர்களுடைய கலாச்சாரம். இந்த நாட்டில் இந்துக்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஜியோகிராஃபிக்கல் அடையாளத்திற்குள் வந்தவர்கள்தான்
பல மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கடவுளார்கள் கொள்கைகள் வித்தியாசம். பிராமண கடவுள்களை வணங்குவோர்கள் அவர்கள் கறி சாப்பிட மாட்டார்கள். அவர்களுடைய வணக்க முறைகளே தனி. அவர்கள் விஷ்ணுவை வணங்கக்கூடியவர்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதத்தை மட்டுமே அவர்கள் உச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக நாங்கள் வாழ்கின்ற தமிழர்களாகிய தென்னிந்தியாவில் ஐயப்பனை, ஐயனாரை வணங்குவார்கள், சுடலை வணங்குவார்கள், சொல்லமாடலை வணங்குவார்கள். இவர்கள் வணங்கக்கூடிய நம்பிக்கை உள்ள முத்தாரம்மனுக்காகவும் மற்ற கடவுள்களுக்காகவும் ஆட்டை அறுத்து பலி கொடுப்பார்கள். இங்கே பன்றி கூட சில கிராம தேவதைகளுக்கு அறுத்து பலி கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், சுருட்டு அல்லது சாராயத்தை எல்லாம் படைப்பார்கள். ஆனால் ரெண்டு கொள்கையும் வேறு. ஆனால் அரசியல் ரீதியாக ஹிந்து என்ற ஒரு வளையத்திற்குள் இவர்களை கொண்டு வந்து விடுகின்றார்கள். ரெண்டுமே வேறு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வணக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த கொள்கையும் வட இந்தியாவினுடைய மத கொள்கையும் வேறு வேறு. அது வேறாகாது. அது கிரிவலம் வருகின்றது, அது ஒரு விதமான வழிபாடு. அங்கே காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரம், ரிஷிகேஷ் இப்படியெல்லாம் வைப்பார்கள். அது இங்கே உள்ள கிராம தேவர்கள். ஆனாலும் இந்தியாவில் வெள்ளைக்காரர்கள் இவர்களையெல்லாம் ஒரு சட்டத்திற்குள் கொண்டு வருவதற்காக எல்லோரும் ஹிந்து என்று சொல்கின்றார்கள். ஆனால் பண்பாடு வேறு, அந்த கலாச்சாரம் வேறு. ஆனால் அடையாளம் என்பது ஹிந்து, ஆனால் வழிபாட்டு முறை வேறு. தமிழர்கள் அதிகமாக வழங்கும் முருகன், முருகனை வடநாட்டில் யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட வழிபாடுகள் இருக்கின்றன. அதே போன்று கிறிஸ்தவ மதம் இந்தியாவிலே இருக்கின்றது. கிறிஸ்தவத்திலும் கூட ஆதி கிறிஸ்தவம், யெகோவாயிஸ்ட் என்ற ஒரு பிரிவு உண்டு, ப்ரொட்டஸ்டன்ட் என்ற ஒரு பிரிவு உண்டு, அதற்கு பிறகு கேத்தலிக் என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது. இவற்றிலும் மூன்று வகைகள் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அனைவரும் ஜீசஸ் கிரைஸ்டை தனது வாழ்வியல் ஒரு கொள்கையாக, அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக பிரகடனப்படுத்துகின்றார்கள். பிதா, சுதன், பரிசுத்தாவி. இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் உண்டு. அவர்களும் பலவித நோக்கத்திற்காக இங்கே வாழ்கிறார்கள். ஒரு கடவுள் கொள்கையை வாழ்வோர்கள் இஸ்லாம் என்பது ஒரு கடவுள் கொள்கையை சொல்கிறது என்று சொல்கின்றார்கள். இல்லை, நாங்கள் செயின்ட் அடிப்படையிலே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று வட இந்தியாவில் மிக குறுகிய பிரிவினரும் இருக்கின்றார்கள். தர்காவுக்கு செல்லக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கின்றார்கள். இது அந்தந்த மதத்திற்குள் உள்ள பிரச்சனை. இந்து மதம் எவ்வளவு வேறுபட்டதை ஒன்றாக்கி ஒரு ஜியோகிராஃபிக்கல் அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்குமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. கிறிஸ்தவம் அப்படித்தான். அவள் மரியை வணங்கினாலும் சரி, ஜீசஸ் கிரைஸ்டை வணங்கினாலும் சரி, இஸ்லாமும் ஒரு கடவுள் கொள்கையை வணங்குபவர்கள் ஒரு சிறு பிரிவாகவும், தர்காக்களுக்கு செல்பவர்கள் அதனை அடுத்த பெரும் பிரிவாகவும் இருப்பது. அந்த மதத்திற்குள் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது, அந்த மதத்திற்குள் விவாதங்கள் நடக்கின்றது. ஆனாலும் இங்கே அனைவரும் ஒன்றிணைந்து தான் வாழ்கின்றோம், சீக்கிய சகோதரர்கள் உள்பட. இந்த நாடு 1947 விடுதலையடைந்து 1950 ஜனவரி 24 குடியரசு அமைப்பு சட்டம் வந்தபோதும் பெரும் தலைவர்கள் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், நம்முடைய அம்பேத்கர் ஜி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள், ஜின்னா நம்மை விட்டு சென்று விட்டார். அப்போ அவர் சென்ற பின்பு நம்முடைய பெருந்தலைவர்கள் அனைவரும் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் உருவாக்கினோம். அவற்றில் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மதச்சார்பற்ற தேசமாகத்தான் இருக்க வேண்டும். இது ஹிந்துத்துவா என்கின்ற ஒற்றை கொள்கையை இருக்கக்கூடாது. மத ரீதியாக நம் நாட்டை விட்டு ஜின்னா போன்றவர்கள் பிரித்து சென்று விட்டார்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற அடையாளத்தோடு பாகிஸ்தானை உருவாக்கிவிட்டார்கள். அப்போ நாங்கள் இந்த நாட்டில் பன்முகத்தன்மையோடு இருப்போம் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். இது 1952 உருவாக்கப்பட்ட, 50 பின்பு குடியரசு உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தை அங்கே பதிவு செய்யப்படவில்லை. ஆனாலும் இதுகாரம் 75 ஆண்டுகள் விடுதலை அடைந்தும், 73 ஆண்டுகள் குடியரசு ஆகியும் எங்களுக்குள் இந்த கலாச்சாரம் தான் இந்த உயர்ந்த தேசத்தை இன்னும் உயர்வாக ஆக்கியது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். உலகத்தில் இந்தியாவை அப்படி திரும்பி பார்க்கின்றார். செவ்வாய் கிரகத்திற்கு ஆரியப்பட்டா போன்ற மைகளையெல்லாம் பலவை அனுப்பி இப்பொழுது நாம் செவ்வாய் கிரகத்தை முன்னேறி இருக்கின்றோம். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் இந்தியாவை அண்ணாந்து பார்க்கின்றது. போர் தளவாடங்களை நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். இந்த அரசு 68% உள்நாட்டிலே ஆம்ஸ் அண்ட் ஆமினேஷனை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கொள்கையை சொல்கின்றார்கள். இதையெல்லாம் நாங்கள் நடக்கின்றது. வானவெளியிலே நாங்கள் கால் வைப்பதற்கு எல்லா முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவ ஆய்வில் உலகத்திற்கே வேக்சினை சப்ளை செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுடைய கட்டமைப்பு வந்திருக்கின்றது. உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய பருத்தி துறைகளுக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கும் ஆப்பிள், இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய தேயிலை பொருட்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கொச்சியிலிருந்து வரக்கூடிய ஸ்பைசிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மென்பொருள் கையாளுபவர்கள்,
இப்படியெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்திய நாட்டைச் சேர்ந்த செவிலியர்கள், லண்டனில் பெரும் மதிப்பு இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மென்பொருள் கையாளக்கூடிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸுக்கு உலகம் உள்ள யூரோப் சமுதாயத்திலும் மரியாதை இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த தேசம் இந்த ஒற்றுமையின் மூலமாகத்தான் இதை சாதித்தது. நல்லா புரிகிறது அவங்களுக்கு. பக்கத்து வீட்டில் பாய் இருப்பார், இந்த பக்கம் ஒரு ஐயங்கார் இருப்பார், மத்தியில் ஒரு நாடார் இருப்பார், செட்டியார் இருப்பார், அனைவரும் முதலியார் இருப்பாங்க. எல்லோரும் ஒன்றா கூடுவாங்க, வாங்க பாய், இல்லை வாங்க முதலியார், வாங்க செட்டியார், இப்படின்னா அவங்க சாதியை சொல்லிடுவாங்க. அது ஒரு பெரிய பிரிவு இல்லை, வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனால் சாதி இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது தான், ஆனால் உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு உயர்வான தேசமாக தங்களுக்குள் மனிதர்கள் மனிதர்கள் வகைப்படுத்தினாலும் பிரிவினை இல்லாத ஒரு தேசமாக இந்த தேசம் வளர்ந்தது. வட இந்திய அரசியல் வேறு, தமிழ்நாட்டு அரசியல் வேறு. ஆனால் தற்போது கவலைக்குரிய நிலைமையாக இந்த புளூர்லிசம், இந்த பன்முகத்தன்மை, இந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். வேற்றுமையிலும் ஒற்றுமை, டைவர்சிட்டி, யூனிஃபார்மிட்டி நாட் பீசபிள், அது சாத்தியமே இல்லை. ஆனால் யூனிட்டி சாத்தியம் என்றால் வேற்றுமையிலும் ஒற்றுமை. வாங்க தீபாவளிக்கு வந்தால் இங்கே கொடுத்து விடுவாங்க, அவங்க ரம்ஜானுக்கு கொடுத்து விடுவாங்க, டிசம்பர் மாதம் கேக் வரும் நம்ம கிறிஸ்துவ சகோதரர் வீட்டில். அது இப்படியெல்லாம் சாப்பிட்டு கொண்டு நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அழகாக பொட்டு வச்சு பூ வச்சு, அந்த பொண்ணு ஒரு அழகாக சிலுவையை போட்டிருப்பா, இவ புர்கா போட்டிருப்பா, மூணு பேரும் ஒழுங்காக கைகோத்து போகிறத கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஒற்றுமை கொண்ட ஒரு தேசம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த நாட்டை நான் அதிகமாக விரும்புவதால் இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ரெஸிங் ஒர்க்கில் செல்ல வேண்டும், இந்த நாடு ஒரு பெரும் ப்ராஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பும் காரணத்தால் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கிறது தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. கண்ணால் நான் பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஸ்கூல்லேருந்து இன்ட்ரவலுக்கு புர்கா போட்ட அந்த முஸ்லீம் பெண்ணும் சிலுவை அணிந்த அந்த கிறிஸ்தவ பெண்ணும் பொட்டு வைத்து பூ வைத்து மங்களகரமான அந்த பெண்ணும் மூன்று பேரும் ஒன்றாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, கைகோர்த்து செல்கின்ற ஒரு வண்ணமயமான அழகு நிறைந்த காட்சி தான் எமது தேசத்தினுடைய ஆன்மா, எமது தேசத்தினுடைய உள்ளாண்மம், எமது தேசத்தினுடைய கட்டமைப்பின் வளர்ச்சி, உறுதியான ஒரு சிறப்பு. இது உலகத்தில் ஆக பத்த நாடுகளில் அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு அல்ல. அங்கே வெறுப்பு இருக்கின்றது, பல நாடுகளிலே ரேசிசம் எல்லாம் இருக்கணும். இங்கே சாதிய கட்டமைப்பு இருந்தால் அதை நாம் பேசுவோம். ஆனாலும் இந்த நாடு இதுவரைக்கும் வளர்ந்தது இப்படித்தான் வளர்ந்தார்கள். இவர்கள் அனைவரும் பல துறைகளில் இருந்தார்கள், பல துறைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யூன்யமாக இருந்தார்கள், வியாபாரத்தில் பார்ட்னர்களாக இருந்தார்கள், குடும்ப உறவுகளோடு இருந்தார்கள், அதில் சில கூடல்கள் ஊடல்கள் வரும். ஆனால் அது சாதியாகவோ மதமாகவோ இதுகாரம் வரை இல்லை. கடந்த சில தசாப்தங்களாக இந்தியா வேறொரு திசையில் பயணிக்கின்றது. குறிப்பாக தற்போது நான் இந்த நிகழ்வை சொல்லப்போண்டால், இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் மூன்று பக்க அளவிற்கு ஒரு பெரும் கட்டுரை தொடர்கின்ற ஒரு செய்தி, கர்நாடக மாநிலத்தில் உடுப்பியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து செல்வதற்கு தடை செய்ய வேண்டும் என பெனாட்டிசம் என்று சொல்லக்கூடிய வெறித்தனமான ஹிப்போக்ரிட் ஆர்கனைசேஷன், ஒரு ஹிந்து மதவாத அமைப்புகள் அனைவரும் காவியை அணிந்து கொண்டு அவர்கள் கூட்டமாக செல்கின்றதும் சட்ட ஒழுங்கு அங்கே சீர்கட்ட ஒரு சூழலையும் பார்க்கின்றோம். இதைத்தான் இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற நாளிதழ்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து மட்டுமல்லாமல் தேசிய நாளிதழ்களும் இதை சுட்டி காட்டுகின்ற அளவிற்கும், சர்வதேச டிடபிள்யூ போன்ற அமெரிக்கனுடைய நியூயார்க் டைம்ஸ், இன்னும் இல்லாமல் சோவியத்தில் இருக்கக்கூடிய பல நாளிதழ்களும் கூட இந்தியாவில் இப்படி ஒரு டிசென்ட் இருக்கிறது, ஒரு கான்ஃப்ளிக்ட் அமங் த பீப்புள், மக்களுக்கிடையே ஒரு பெரும் கருத்து பிளவாக்கம் இருக்கிறது, இது ஒரு அரசியலுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலையை உலக சமூகத்திற்கு சொல்கின்றது. ஒட்டுமொத்த மனித சமூகத்தை ஆர்கொண்டிருக்கும் இந்த பெருந்தொற்று பேண்டமிக் காரணத்தால், கொரோனாவின் காரணமாகத்தால், கோவிட் வைரஸின் காரணமாக நம்முடைய தோழர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய நண்பிகள், நம்முடைய அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா தங்கைமார்கள் சகோதர சகோதரிகள் அண்ணன் அண்ணி, நம்முடைய படித்து கொடுத்த நம்முடைய ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லோரும் பலர் மரித்து போனார்கள் பல கோடி கணக்கில். ஆனால் இங்கே அது இப்பொழுதுதான் சரிந்து வருகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை ஒமிக்ரான், அதற்கு பின்பு ஆல்பா பீட்டா காமா, அதற்கு பின்பு இந்த மியூட்டேஷன் பல வேரியண்ட்டாக உருவானது, பிற ஸ்ட்ரெயின் உருவாகி அது இந்த மியூட்டேஷனுடைய பல தகவமைப்புகள் நம்மளை ஆட்கொண்டு ஒரு அச்ச சூழ்நிலை. நாம் இந்த வேக்சினை சர்வதேசத்தின் அளவிலே நாம் பெற்றோம், அதற்கு பின்பு நாம் இப்பொழுது ஒரு அமைதியான சூழ்நிலையில்
திரும்பியிருக்கின்றது. ஆனால் இந்த அமைதியை கெடுக்கும் வகையிலே கர்நாடக மாநிலத்தில்தான் ஹிஜாபுக்கு எதிராக இஸ்லாமிய பெண்கள் அணிந்து கொள்ளும் இந்த கருப்பு அங்கி, அல்லது அந்த கருப்பு அங்கி அல்லாமல் மாணவிகள் பள்ளி சீருடை அணிந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய தலைக்கு அந்த முக்காடிட்ட வண்ணம் படித்து கொண்டிருக்கிறார்கள் 140 மாணவிகள். ஆனால் இன்று இந்த ஹிப்போக்ரஸ் என்று சொல்லக்கூடிய கபடதாரிகள் ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவும் வெற்றி பெறும் நோக்கத்திற்காகவும் மக்களை பிளவுபடுத்தும் நோக்குவதற்காகவும் இந்த இணைப்பை, இந்த பாண்டை, இந்த ஒற்றுமைக்கு ஒரு கிராக் ஏற்படுத்துவதற்குமாய் ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில், ஏ பல நூறு தேவையில்லை, ஒரு 70 ஆண்டுகளாக இந்தியாவில் முஸ்லீம்கள் ஹிஜாப் அணிந்து சென்றார்கள், அல்லது அவர்கள் தலைக்கு முக்காடிட்டு சென்றார்கள். அவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய சமூகமாக இல்லை. இப்பொழுதுதான் படிப்பதற்கு வருகிறார்கள். நம்முடைய சகோதரர்கள் தானே, இங்கிருந்த இந்துக்களாக அவருடைய மூதாதைகள் இருந்தார்கள், அவர்கள் பல சமூகத்தில் இருந்தார்கள், இருந்து நம்முடைய சமூகத்திற்கு இருந்துதான் மாறியிருக்கிறார்கள். இந்திய சமூகம்தான், இங்குள்ள கிறிஸ்தவர்களும் இந்திய சமூகம்தான். அவர்கள் அரபு நாட்டில் இருந்தோ, இத்தாலியில் இருந்தோ, லண்டனில் இருந்தோ, துருக்கியில் இருந்தோ இந்தியாவுக்கு வந்தவர்கள் அல்ல. அதை முதல் சிந்தித்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்தியாவில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இங்கிருந்த பேச்சுமுத்தினுடைய பேத்தியாகவும் பேரனாகவும் இங்கிருக்கக்கூடிய முனுசாமி, மாடசாமி, கந்தசாமி, ராமகிருஷ்ணன், பிரபு, ஆறுமுகம் சாமி, அல்லது வேறு ஏதாவது உயர்ந்த சாதி, மத்திய சாதி, கீழ் சாதி என்று நீங்கள் யாரை அழைத்தீர்களோ அதிலிருந்து தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்திய மக்களாக வாழ்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் வாழும் கிறிஸ்தவர்களும், இந்த நாட்டில் வாழும் முஸ்லீம்களும், இந்த நாட்டில் வாழும் ஏனைய சமூகங்களும் ஒன்றுதான், அவர்களுடைய டிஎன்ஏ ஒன்றுதான் என்று நான் சொல்லவில்லை. இந்த சனாதன தர்ம கொள்கையை உலகத்திற்கு பிரகடனப்படுத்துவதாகவும், அதில் ஆழமான உறுதியான நம்பிக்கை கொண்டு அதில் கடும்போக்காக சொல்லும் டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவருடைய கருத்தையே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அவர்கள் வேற எங்கிருந்து வந்தவர்கள் அல்ல, அவர்கள் இந்திய தேசத்திலிருந்து தான் உருவானார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், இங்கிருக்கக்கூடிய சில கட்டமைப்புகள் பிடிக்காமல் அவர்கள் வேறொரு கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்து இங்கு வருகிறார்கள், இங்கிருந்து அங்கு போகிறார்கள், இதில் எந்த பிரச்சனையும் இதுவரை இல்லை. தற்போது பள்ளிகளில் மாணவர்களை, நீங்கள் இந்து மாணவி என்றால் காவி அணிந்து செல்லுங்கள், எங்கே ஒழுக்கம் மேலப்பட வேண்டுமோ, பேணப்பட வேண்டுமோ, சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, இந்த தேச வளர்ச்சிக்கு எங்கே நல்ல விஷயங்கள், அசிங்கமான விஷயங்களை எல்லாவற்றையும் காவு கொடுத்து விட்டு நல்ல விஷயங்களுக்கு, மனிதனுடைய மேன்மைகளை, மனிதனுடைய ஒற்றுமைகளை, மாணவ மாணவிகளுடைய ஒற்றுமைகளை, இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தில் அவர்கள் அறிவை பெறுவது, விஞ்ஞான அறிவு, சோசியல் சமூக அறிவு, கணித அறிவு, புவியியல் அறிவு, வரலாற்று அறிவு, இல்லது சித்திரம் வரையும் அறிவு, ஓவியம் வரைய அறிவு, தமிழ் இலக்கியம், இலக்கியம் ஷேக்ஸ்பியர் போன்றவை மிகப்பெரிய இலக்கியவாதிகளுடைய பல்வேறு பாடல்களை ஆங்கிலம் படிப்பதும், பல லத்தீன், கிரேக்கம் எல்லாம் படித்து ஒரு அறிவுஜீவியாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, அனட்டானமி, செல் பயாலஜி, என்டமாலஜி, எவல்யூஷன், ஈகாலஜி என்ற பல ஜுவாலஜி இப்படியெல்லாம் படித்து அவர் மருத்துவராகவும் விஞ்ஞானியாகவும் கணிப்பொறியாகவும் அல்லது விவசாயி அக்ரிகல்ச்சராகவும் எல்லாம் வருவது இந்த பள்ளி தான், இந்த கல்லூரி தான். அப்போ இங்கே நாங்கள் என்ன சொல்கின்றோம், கர்நாடகத்தில் அங்கு இருக்கக்கூடிய அடிப்படை இந்துத்துவவாதிகள் அந்த அப்பாவியாக அழகாக செல்கின்ற இந்த நீரோட்டத்தில் கல்லை எறிந்து விட்டார்கள். இது வந்து ஒரு இந்தியனாகத்தான் நான் பேச முடியும், நான் ஒரு இந்தியனாகத்தான் உங்களிடத்திலே பேசுகின்றேன். இந்த கல்லை எடுத்து அந்த நீரோட்டத்தில் கலங்களாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தி இப்பொழுது அங்கே சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களே, இதுகாரம் கைகோர்த்து அந்த பெண் பேர் முந்தாஜி, இந்த பெண் பேர் பவுலின் நாம் வைத்துக்கொள்வோம், எஸ்தர் அல்லது ஏதாவது பேர், ஹிந்து பெண் பேர் பொன்னம்மாள், அல்லது அந்த பிள்ளை பேர், நிறைய பேர் இருக்கிற சாந்தின் இருக்கும், எப்படியாவது பல பேர்கள் இருக்கிறது, இந்த பேர் உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. இங்கே சாந்தியும், இங்கே மேரி அம்மாவுடைய குழந்தையும், இங்கே மும்தாஜி என்கின்ற பாத்திமாவுடைய குழந்தையும், இல்லது ஒரு ஆயிஷாவோ ஒரு ஃபாத்திமாவோ, மூன்றும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை வேறாக இருந்தது. ஒன்றாக செல்வார்கள், இந்த பிள்ளைகள் கைகோர்த்து செல்வார்கள், எவ்வளவு அழகு பாருங்க. மூன்று ஒரு தாயுடைய பிள்ளைகள் தானே, தோழர்களே, அவருடைய வழிபாட்டு நம்பிக்கை வேறு. அப்பா ஒரு கட்சியில் இருக்கிறார், பிள்ளை ஒரு கட்சியில் இருக்குது, சித்தப்பா ஒரு கட்சியில் இருக்கார். ஆனால் எல்லோரும் நல்ல விஷயத்துக்கு நாங்கள் கூடுறது இல்லையா, கூடுறோம் தானே. இப்போ ஒரு வீட்டில் அப்பா ஒரு கட்சி, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, ஏடிஎம்கே இருப்பார், டிஎம்கே இருப்பார், பிஜேபியில் இருப்பார். ஆனால் எல்லாரும் அப்பா பிள்ளை இல்லைன்னு போயிருமா? அதே மாதிரி ஹிந்துவோ முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்று தானே, கடவுள் வழிபாட்டை அவன் நான் இப்படி வணங்கலப்பா, நீ வணங்கிக்க. நம்ம எல்லாருமே இந்திய மக்கள் தானே, இந்த நாட்டினுடைய உறவுகள் தானே,
ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபட்டு ரோட்டில் விழுந்துச்சுன்னா எல்லாரும் போய் பார்த்தோன்னே நான் வந்து இஸ்லாமியர் அப்படியே யாரும் போகிறதில்ல, நான் ஹிந்து, நான் கிறிஸ்தவன். ஐயோ, ஒரு குழந்தை ஒரு பிள்ளைத்தாச்சி வயிற்றில் இருந்துன்னா உடனே டக்குன்னு ஒரு பாய் வண்டி எடுத்து வர ஏரங்கம்மானே கொண்டு விடுவார். ஒரு கிறிஸ்தவ ஜேக்கப் ஒரு ஜோசப்பை கொண்டு விடுவார். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுரேஷோ ஒரு யாரோ ஒரு ஆரம்பசாமியோ உடனே ஏரங்கம்மா. அப்படி தானே நாங்கள் வளர்ந்துருக்கோம், அப்படி தானே நாங்கள் வளர்கிறோம். அப்போ இதில் கல்லறிகிறது அந்த பிள்ளைகள் போய் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நியாயமாக சிந்திச்சு பாருங்கள். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். அப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாரும் அவ எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், மனிதத்தை நீங்கள் காவு கொடுக்கக்கூடாது. இதுவரை அவங்க புர்கா போட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, இந்த புள்ள பொட்டு அழகான பொட்டு வச்சு, அதுக்கு மேலே ஒரு பொட்டு வச்சு, அழகாக பூ வச்சு, தாவணி கட்டி எங்கள் பிள்ளைகள்லாம் வருது. அவங்க ஒரு சிலுவை போட்டிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போகிறாங்க, முஸ்லீம் பிள்ளைகள் தர்காக்க எங்கே போகிறாங்க, இவங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணிக்கிறாங்க, நீ எங்கள் வாமா நம்ம பேசணும். இந்த பிள்ளை அங்கே போய் உட்காருது, அவங்க வீட்டில் உட்காருது. அப்போ இந்த பாயம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பிள்ளையை பார்த்துக்க, நான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிருமா, உங்கள் வீட்டில் பிள்ளை இருக்குன்னு நான் வந்துடுறேங்க. ஆமாம், நீங்கள் போயிட்டு வாங்கம்மாங்கிறான். என் பிள்ளையை கொண்டு சுமதியை கொண்டு உங்கள் வீட்டில் விட்டுறேன். இப்படிப்பட்ட ஒற்றுமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் கர்நாடக மாநிலத்தில் தலைக்கு துண்டு போட்டு போய் படித்தாங்களாம், இதை போடக்கூடாது, நாங்கள் காவி போடுவோம் அப்படின்னு ஒரு அரசியல் நோக்கத்திற்காக இந்தியாவை பிரிவினைவாதிகள் பிரிக்கின்ற ஒரு கொடுமை தான் ரொம்ப வேதனை. இந்த கொடுமை வந்து சாதாரணமாக இல்லை, இது அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. இதுக்கு இன்றைக்கி வலைத்தளங்கள்லையும் சமூக தளங்கள்லையும் போடுறாங்க, நல்ல கதருங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கல்ல, இப்படிப்பட்ட விருப்புணர்ச்சியான ஒரு சமூகம் உருவாயிட்டு. என்னன்னா இதுக்கு ஒரே காரணம், தேர்தலில் வெற்றி. வாக்கை நாங்கள் பிரிக்கணும், ஹிந்து ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு, சீக்கியர் ஓட்டு, இப்படியெல்லாம் பிரித்து மெஜாரிட்டிசமாக ஓட்டப்பெற்று நாங்கள் சுகமாக அமரணும். நாங்கள் சுகமாக இருக்கணும், எங்களுடைய கொள்கைகளை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் இதே ஹிந்து மக்களின் காவலர்கள் என்ன செய்வாங்க, அங்கே இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்லைன்னா அங்கே ஜாதியை வச்சு பிரிச்சுருவாங்க. நீங்கள் முக்குளத்தோரு, நீங்கள் செட்டியார், நீங்கள் நாடார், நீங்கள் வேறு வேறு பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் பிள்ளைவாள். அதே மாதிரி தான் அவங்க குஜராத்லேயும் இது பீகார்லேயும் யூபிலையும் நடக்குது. நீங்கள் யாதவர், அங்கே யாதவர்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்க ஹிந்துக்கள் தான், கிருஷ்ணனை வணங்குறவங்க. அங்கே யாதவர்கள் தலித்து மக்களையும் ஒன்றா சேர்ந்தால் ஓட்டு வந்துடும் சொல்லி மற்ற ஜாதிகளுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் பிரிக்கிற கொடுமையும் பார்க்கின்றோம். இதே நிலமை இன்றைக்கி கர்நாடகாவில் வந்திருக்கு. அரசு ரொம்பவே இப்போ கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு தீர்ப்பை கேட்டு 146 குழந்தைகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை, சாரி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கட்டுரையில் ஒருவர் இதை ஆதரிக்கின்றார், மற்றொருவர் இதை எதிர்க்கின்றார். பெண் பிள்ளைகளை கல்விக்கு அனுப்புங்கள், அவர்கள் ஹிஜாபு போட்டால் ஒன்றும் சொல்லலை, அங்கே வந்து மதமாற சொல்லலை, அவங்க பாட்டு போட்டு வர்றாங்க, படிச்சுட்டு போகிறாங்க, போகும்போது எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. அப்போ இதில் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய கடவுள் நமக்கு பிரியது, நம்ம கோயிலுக்கு செல்கின்றோம், சாமி கும்பிடுகின்றோம், அவர்கள் அங்கே செல்கின்றார்கள், இவர்கள் இங்கே செல்கின்றார்கள், சர்ச்சுக்கு போகிறாங்க, முட்டு போடுறாங்க. அப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். அப்போ அந்த பிள்ளைகள் படிச்சுட்டு வந்தால் தான் அந்த நாடு அமைதியாக இருக்கும். அப்போ இவங்க தன்னை வளர்த்து கொள்வதற்கு, தங்களுடைய அரசியல் சக்திகளை, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களை பிரிவிக்கின்றார்கள். தோழர்களே, இதை ஒரு செய்தியாக இன்றைய கலந்துரையாடலில் பிபிடிவிக்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது ஒரு ஆபத்தானது. இதுவரை நாம் பெற்ற வெற்றி இந்த ஒற்றுமையின் மூலம் மட்டுமே அடைந்தோம். சர்வதேசத்தில் வணிகத்திலும் எக்ஸ்போர்ட்டிலும் இந்தியாவின் விளையாட்டுத்துறையிலும் இந்தியாவுடைய கலாச்சாரத்துறையிலும் பண்பாட்டுத்துறையிலும் சுற்றுலாத்துறையிலும் விண்வெளித்துறை ஆய்வுகளிலும் மருத்துவத்துறையிலும் தளவாட சாமான்களையும் மருத்துவ எக்ஸ்போர்ட் செய்கிறதிலையும் ஆயத்த ஆடைகள் செய்வதிலும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மென்பொருள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பொறியியல், மருத்துவம் எல்லாவற்றிலும் நாங்கள் வளர்ந்து இவ்வளவு பெரிய ரயில்வே கட்டமைப்பு, இத்தனை உயர்ந்த மாடிகள், இவ்வளவு அழகான பளபளக்கும் சாலைகள், உணவு விடுதிகள், சர்வதேசத்தினுடைய அனைத்து கட்டமைப்புகளும் எல்லாமே இந்தியாவில் வந்துருச்சு. இந்தியாவில் கார்ப்பரேட் நிர்வாகம் வந்தது. இதற்கு காரணம் இந்த ஒற்றுமை தான். ஆனால் இந்த ஒற்றுமையை கெட்டுத்து விட்டால் நாடு வேறு விதத்துக்கு செல்லும். நான் அஞ்சுகிறேன், நான் வேதனைப்படுகின்றேன். மேற்காப்பிரிய நாடுகளிலும் ஆப்கானிஸ்தானிலும் செக்கோஸ்லோவிகா, செச்சன்யா போன்ற நாடுகளில் நடக்கின்ற அநீதிகள் இந்தியாவுக்கு ஒருபோது வரக்கூடாது என்றால் இந்தியாவின் மிகப்பெரிய ஒற்றுமை, மிகப்பெரிய மன உறுதி, மிகப்பெரிய வலிமை, மிகப்பெரிய சக்தி இந்த புளூரலிசம் தான், இந்த பன்முகத்தன்மை தான். இந்த பன்முகத்தன்மை கெட்டு மாணவர்களிடத்திலே இப்படி ஒரு ஐயப்பாடும் பிளவும் மனச்சிதைவுகளும் வெறுப்பும் டிஸ்ஹெஸ்ட் டிஸ்லைக் ஹெட்ரேட் பாலிடிக்ஸ் உருவாகிவிட்டால் தேசம் மிகவும் ஆபத்தானது. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கின்றோம். யார் மீதும் எங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த நாட்டை ஆளலாம். ஆனாலும் மக்கள் ஒன்றுமைப்படுத்தி தான் நீங்கள் ஆள வேண்டும். ஒரு பக்கம் ஏ கட்சி ஓட்டு போகட்டும், ஒரு பக்கம் பி கட்சிக்கு ஓட்டு போகட்டும், ஆனால் இதன் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சி, மத ஒற்றுமை, சமூக ஒற்றுமை, இன ஒற்றுமை, மொழி ஒற்றுமை, வர்க்க ஒற்றுமை,
இந்த ஒற்றுமை அனைவருக்குமான இந்த தேசம் உருவாக வேண்டும் என்பதுதான் இன்றைய மாலை பொழுதில் எனது பார்வையாக இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.